இந்தியாவிலிருந்து ஏவப்பட்ட சந்திரயான் 3 நிலவோட தென்துருவத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகி ஒரு மிகப்பெரிய உலக சாதனையை படைத்து முடிஞ்ச அளவுக்கு இருந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே யூஸ் பண்ணி நிறைய தென்துருவம் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்ட அப்புறம் அதுக்குள்ளே இருக்க எல்லா சயின்டிஃபிக் கருவிகளையுமே ஷட் டவுன் பண்ணி 14 நாட்கள் முழிக்க கூடாதுங்கிற ஒரு ஸ்லீப் மோடுக்கு அனுப்பியிருந்தாங்க. காரணம், 14 நாட்கள் நிலவோட தென்பகுதியில் சூரிய வெளிச்சம் பட போகிறது இல்லை. ஸோ அந்த 14 நாட்கள் -200 டிகிரி செல்சியஸுக்கும் கீழே கும் இருட்டில் இந்த பக்கம் சந்திரயான் 3 சர்வைவ் ஆகணும். ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 97% சான்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு 3% சான்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு நம்பிக்கையில் உறங்கி கொண்டிருந்த சந்திரயான் 3 செப்டம்பர் 22 சூரியனோட முதல் வெளிச்சம் தென்துருவத்தில் படுற சமயத்தில் எழுப்ப ட்ரை பண்ணாங்க. பட் எந்த ஒரு சிக்னலும் விக்ரம் லேண்டர்கிட்டருந்து ரிட்டர்ன் வரலை. அப்போ அவ்வளோதானா சந்திரயான் 3-ஓட ஆட்டம் முடிந்ததா? வெறும் 14 நாட்கள் வேலை செய்கிறதுக்காக மட்டும் 600 கோடியை செலவு பண்ணியிருக்காங்களா? கடைசி வரைக்கும் தண்ணியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? திஸ் இஸ் அன்சைன்ட் சந்திரயான் 3-இன் கடைசி நாட்கள். முதல்ல சந்திரயான் 3-ஓட உண்மையான மிஷன் என்ன, அனுப்பின வேலையை அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுச்சான்னு கேட்டிங்கன்னா முதல் நாளே முடிச்சிருச்சு. எஸ், சந்திராயன் 3 அண்ட் ரோவர் இது ரெண்டுமே நிலவோட தரையை தொடணும். இதுதான் அவங்களுடைய முதல் கட்ட மிஷனே. சாஃப்ட் லேண்டிங் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி சந்திராயன் 3 சக்ஸஸ்ஃபுல்லாக சாஃப்ட் லேண்டிங் ஆகி அதுக்குள்ளே இருக்க பிரக்ஞான் ரோவர் 150 மீட்டர் நிலவில் ட்ராவல் பண்ணியிருக்கு. அந்த பிரக்ஞான் ரோவர் தான் தண்ணீர் இருக்கிறதுக்கான ஒரு குட்டி ஆதாரத்தை கொடுத்துருக்கு. அதை தொடர்ந்து பார்ப்போம். ஸோ காமிக்கப்பட்ட அப்ஜெக்டிவ்ஸில் முதல் ரெண்டு மிஷனை முதல் நாள்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுச்சு. அடுத்த நாட்கள் இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்க அந்த எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நிலவோட தரைப்பகுதியில் ஒரு சின்ன ஆட்டம், அதாவது மூன்குவிக் நடந்ததுக்கான ஆதாரத்தை கொடுத்துருக்கு. நிலவோட தரைப்பகுதி எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் மாறுதல்களை கொண்டிருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கேன். என்னென்ன விதமான எலிமெண்ட்ஸ் இருந்திருக்கு அதுக்கான ஆதாரங்களை பற்றி நான் கொடுத்துருக்கேன். ஆக்சிஜன், சல்ஃபர் இருக்க எல்லா விஷயங்களையுமே கண்டுபிடிச்சது. ஹைட்ரஜனுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இருள் சூழ ஆரம்பிச்சுது. ஸோ அந்த சமயத்தில் தான் பிரக்ஞான் ரோவரையும் விக்ரம் லேண்டரையும் சூரியனை பார்த்த மாதிரி அந்த சோலார் பேனலை அமைச்சு முதல் சூரிய வெளிச்சமே இந்த சோலார் பேனலில் தான் விழணும். அது இந்த சந்திராயன் 3-ஐ சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் வேலைகளை தொடங்குற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள ஹீட்டர் எதுவுமே கொடுக்கப்படலை. ஸோ 14 நாட்கள் -200 டிகிரி செல்சியஸுக்கு கீழே அந்த டெம்பரேச்சர் போகிற அந்த சமயத்தில் இதுக்குள்ளே இருக்க அந்த சென்சார்ஸும் எக்யூப்மெண்ட்ஸும் ஹார்ட்வேர் டேமேஜ்குள்ளே போகும். அண்ட் அந்த கடும் குளிர் உள்ள இருக்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸை பாழாக்கும். முக்கியமாக கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட் பேட்டரி சார்ஜ் ஏற்றி தான் அந்த மாதிரி ஸ்லீப் மோட்டுக்குள்ளே போட்டாங்க. 14 நாட்கள் ஹார்ட்வேர் டேமேஜ் எங்கெங்கே என்ன மாதிரி நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. சப்போஸ் எந்த ஒரு ஹார்ட்வேர் டேமேஜும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருந்திருந்தால் இன்னத்துக்கு விக்ரம் அதோடைய முதல் சிக்னலை நம்ம பூமிக்கு அனுப்பியிருக்கோம். பட் இப்போ வரைக்கும் இஸ்ரோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, சிக்னல் கிடைக்கல. விக்ரமுக்குள்ளே இருக்க மற்ற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செஞ்சாலும் அது பூமி கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஏதாவது ரேடார் சிக்னல் ஆண்டனா மாதிரியான அந்த எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் ஆகியிருந்தால் அதனால் நம்ம கூட பேசவே முடியாது. கம்யூனிகேஷன் அந்த இடத்துல கட் ஆகிடும். ஸோ விக்ரம் லேண்டர் உயிர் பெற்று இருந்தாலும் அதை கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். அண்ட் இப்போதைக்கு அது பாசிபிளி டேமேஜ் ஆகிருக்கலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. விக்ரம் எழுமலனாலும் பிரக்ஞான் எழுமுனா நம்ம பூமி கூட காண்டாக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்க, அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா பிரக்ஞான் டைரெக்டாக பூமி கூட தொடர்பு கொள்ளாது. அந்த எல்லா கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்டும் விக்ரம்குள்ளே தான் இருக்குது. பிரக்ஞான் விக்ரமுக்கு சிக்னல் அனுப்பும், விக்ரம் தான் பூமியை காண்டாக்ட் பண்ணும். ஸோ பிரக்ஞான் உயிர் பெற்று இருந்தாலும் அதனால் பூமியை காண்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ அது உயிர் பெறறதுல எந்த ஒரு யூஸுமே இல்லைன்னு சொல்லலாம். அட்டானமஸாக அதால் வேலையும் செய்ய முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹார்ட்வேர் டேமேஜ் பாசிபிளி இப்போதைக்கு நடந்திருக்கலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சந்திராயன் 3 அதோடைய வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து இப்போதைக்கு நிலவோடத்தின் பகுதியில் செட்டில் ஆகியிருக்கு. சப்போஸ் ஃப்யூச்சரில் நம்ம அங்கே போகிறதா இருந்தால் நம்ம விக்ரம் அண்ட் பிரக்ஞான் அதே இடத்துல தான் இருக்கும், அங்கே போய் பார்த்துக்கலாம். மற்றபடி எதுவுமே இப்போதைக்கு பண்ண முடியாது. பட் இருக்க எக்யூப்மெண்ட்ஸை வச்சு டேட்டாஸை மட்டும் அதை கலெக்ட் பண்ணாமல் அது ஹைபர்னேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன சம்பவத்தையும் செஞ்சது. விக்ரம் லேண்டர் இருந்த இடத்துலருந்து ஒரு 1.5 அடி பின்னாடி குதிச்சுது. சின்னதாக ஒரு ஹாப் மேனுவர் வந்து பற்றி அதை மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ குதிச்சு செகண்ட் டைம் அது சாஃப்டாக லேண்ட் ஆகியிருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தான் நீங்கள் கேட்டிங்கன்னா, உண்மையிலே பெரிய விஷயம். காரணம், நம்ம நிலவில் இறங்கி நிலவிலையும் ஃபியூலை யூஸ் பண்ணி அங்கேருந்து கிளம்பி வர முடியுங்கிறதுக்கான ஒரு சின்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் இந்த ஹாப் மெனுவர் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதுவும் மொதல் ஸ்டெப்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. கௌராமல் சுற்றி கீழே விழாமல் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப் பண்ணி குதிச்சு பின்னாடி லேண்ட் ஆகியிருக்கு. எல்லா எக்யூப்மெண்ட்டுமே யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மிஷன் எல்லாத்தையுமே முடிச்சிட்டப்புறம் தான் இந்த ஃபைனலாக செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அண்ட் அதுவுமே முதல் கட்டத்திலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறியிருக்கு. சரி, இப்போ நம்ம தென்துருவத்துக்கு முக்கியமாக அனுப்புனதுக்கான காரணம் தண்ணீர் இருக்கிறதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அப்படி ஏதாவது டேட்டாஸை பிரக்ஞான் கொடுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் அனுப்பின எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி டேட்டாஸை கணக்கிடலை. ஆனால் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை பிரக்ஞான் செஞ்சுருக்கேன். அதோடைய வீல்ஸை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இஸ்ரோ, இன்னொரு பக்கம் அசோகா சிம்பிள் பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ நிலவோட தரிப்பகுதி ரொம்பவே மணல் மாதிரி சாஃப்டான டஸ்ட்டால் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த காரணத்தினால
சாக் பவுடரில் நம்ம ஏதாச்சும் ஒரு சிம்பிளை வைக்கும்போது அதோடைய அச்சு விழுற மாதிரி இந்த பிரக்ஞான் ரோவரோட அந்த வீல் சுற்றும்போது அந்த அசோகா அண்ட் இஸ்ரோவோட அந்த அச்சு நிலவோட தரைப்பகுதியில் விழுற மாதிரி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்க அந்த ஃபூட்டேஜ் ப்ளஸ் அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த அச்சு விழவே இல்லை. இதை பற்றி இந்த இஸ்ரோட சேர்மன் சோம்நாத் கிட்ட கேட்கும்போது அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு சின்ன ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு. அதன்படி நாங்கள் எதிர்பார்த்தது நிலவோட தரைப்பகுதி சாக் பவுடர் மாதிரி டஸ்ட்டாக இருக்கும், காஞ்சு போயிருக்கும் தான் நினச்சோம். ஆனால் இந்த இடத்துல அது ரொம்பி இறுக்கமாக கிளம்ப் ஆகியிருக்கு, ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் பாண்ட் ஆகியிருக்கு. இந்த பைண்டிங்க்கு என்ன காரணமாக இருக்குங்கிறத தேடிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த அச்சும் விழலைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு மேபி அந்த நிலவோட தரைப்பகுதியில் ஈரப்பதமோ இல்லை அந்த தண்ணீருக்கான அடையாளங்களோ காரணமாக இருந்திருக்கலாம். அந்த பைண்டிங்க்கு வாட்டர் மாலிகூல்ஸே காரணமாக இருந்திருக்கலாம் சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. ஆனால் அனுப்பின எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் தண்ணீர் இருந்ததுக்கான அந்த டேட்டாஸை கொடுக்கல. ஸோ இந்த வீலில் இருக்க அந்த அச்சு விழலை அதை பொறுத்து மட்டுமே இப்போதைக்கு பாசிபிளி அங்கே தண்ணீர் இருக்கலாம். வாட்டர் மாலிகூல்ஸ் தான் இது எல்லாத்தையுமே பைண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் பிரக்ஞான் அண்ட் விக்ரம் உயிர் பெற்று வந்தால் அடுத்த தேடலை இதை பற்றி தான் இருக்கும் நம்புகிறேன். அண்ட் பிரக்ஞான் ரோவர் இப்போ வரைக்கும் வெறும் 150 மீட்டர் தான் நிலவோட அந்த தரைப்பகுதியில் சுற்றி வளம் வந்திருக்கு. விக்ரம் லேண்டர்லேருந்து 500 மீட்டர் தூரம் வரைக்கும் இதால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ திரும்ப உயிர் பெற்று வந்தால் 500 மீட்டர் சும்மா இந்த நிலவையை சுற்றி ஆராய்ச்சி பார்த்துடலாம். ஆனால் இந்த டேட்டாஸ் முதல் வெளிச்சம் செப்டம்பர் 22 அங்கே விழுந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன் 14 நாட்கள் தான் வெளிச்சம் இருக்கும். அதன்படி இப்போவே கிட்டத்தட்ட ஒரு வாரம் போயிடுச்சு. அடுத்த வாரம் அக்டோபர் 6 திரும்பவும் அந்த இடத்துல இருள் சூழ ஆரம்பிக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு வார கேப் தான் இருக்குது சந்திராயன்3யை காண்டாக்ட் பண்ணி பேசுகிறதுக்கு. இந்த ஒரு வாரத்துக்குள்ளே விக்ரம் லேண்டர் ரிப்போர்ட் பண்ணாதான் உண்டே தவிர்த்து இதுக்கப்புறம் அடுத்த வாரம் போச்சுன்னா அவ்வளோதான், அடுத்த 14 நாட்கள் குளிர் உருப்படியாக இருக்க எக்யூப்மெண்ட்டுமே மொத்தமாக டேமேஜ் பண்ணி விட்டுரும். அக்டோபர் 6 காண்டாக்ட் பண்ணியே ஆகணும். அப்படி காண்டாக்ட் பண்ண முடியலன்னா அந்த அக்டோபர் 6 சந்திராயானுக்கு வெல்டன் அண்ட் ரெஸ்ட் இன் பீஸ் சொல்ல வேண்டியது தான். ஏதாவது சின்ன சிக்னல் ஆச்சு விக்ரம் லேண்டர் அனுப்புதா இல்லையான்னு சொல்லி பொறுத்துந்து பார்ப்போம். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்பி 600 கோடி செலவு பண்ணி 14 நாட்கள் மட்டும்தான் வேலை செஞ்சுருக்கேன், இவ்வளோ செலவு தேவையா? இந்த செலவு எதுவுமே பண்ணாமல் இந்தியாவோட வளர்ச்சிக்கு அதை யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 600 கோடியும் ஆக்சுவலாக வளர்ச்சிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம இந்தியா நிகழ்த்தினது ஒரு டெக்னிக்கல் டெமோ. எங்களாலையும் நிலவோட தென்பகுதியில் இந்த சந்திராயன் மாதிரியான விண்கலத்தை இறக்க முடியும். அதுவும் மற்ற நாடுகளை விட ரொம்ப குறைந்த செலவில். அவங்க 5000 கோடி யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் 10% 600 கோடியில் எங்களால் இறக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க செஞ்சு காட்டியிருக்காங்க. இட்ஸ் அ சக்ஸஸ். இது ஃபெயிலியர் ஆகிறதா தான் காசை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க சொல்லணும். பட் இட் இஸ் அ சக்ஸஸாக இருக்க அந்த சமயத்தில் மற்ற நாடுகள் இந்தியாவை திரும்பி பார்த்துருக்கு. அண்ட் இந்தியாவும் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் வளர்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மாதிரி ஸ்பேஸ் ஏஜென்சி இல்லாத மற்ற நாடுகளோட சேட்டலைட்ஸை நம்மக்கிட்ட இப்போது நம்பி கொடுப்பாங்க. ஸோ மற்ற நாடுகள் நாசா ஈசா கிட்ட போகாமல் நம்மக்கிட்ட குறைந்தபட்ச செலவில் அந்த சேட்டலைட்ஸை விண்ணுக்கு ஏவித்தாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக அனுப்புவாங்க. ஏதோ ஒன்று புதுசில் இதுக்கு முன்னாடி பல நாடுகளோட சேட்டலைட்ஸை இந்த மாதிரி ஏவி கிட்டத்தட்ட 2000 கோடிக்கும் அதிகமாக சம்பாதிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் டெமோ நடத்துகிற அந்த சமயத்தில் கண்டிப்பாக உலக நாடுகள் இன்னும் அதிகமாக நம்ம இந்தியன் ஸ்பேஸ் ஏஜென்சியை நம்புவாங்க. அண்ட் விண்வெளி துறையில் இந்தியாவோட பலமும் அதிகரிக்கும். இன்னும் அதிகமாக நம்ம டிமாண்ட் பண்ணலாம். அண்ட் இந்தியாவுக்கு ஒரு நல்ல பேரும் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம வெறும் செலவு மட்டும் பண்ணல, உலக நாடுகளோட கண்களை நம்ம பக்கம் திருப்பியிருக்கோம். இதன் மூலிமா அதிகமாக சம்பாதிக்கவும் முடியும். சிம்பிளாக நீங்கள் சந்திராயான் 3யை இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதிக்கலாம். ஸோ சந்திராயான் என்ன மிஷனுக்காக அனுப்பப்பட்டதோ அது எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அடுத்த வாரத்துக்குள்ளே அது முடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பண்ண போகிற அந்த மிஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு போனஸ். ஸோ கண்டிப்பாக சந்திராயான் அக்டோபர் 6 முழிக்கும் சொல்லி நம்புவோம். முழுக்கலனா பிரச்சனை இல்லை, அது ஆல்ரெடி செய்ய வேண்டிய வேலையை சாதிச்சு காட்டிருச்சு. இப்போ ரெஸ்ட் எடுக்கட்டும், அவ்வளோதான். தேங்க்யூ சந்திரயான் 3. திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.